அஸ்லாம் வலைக்கம். ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ரிஷியா ஸ்டஃப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு என்னோடய ஃப்ரைடேல வந்து டே இன் மை லைஃப் மாதிரி தான். ஸோ காலிலேருந்து நைட் வரை நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து சரி நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். நூடுல்ஸ் வந்து எனக்கு சுத்தர பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து என்னோடய இன்லாஸ்க்காக தான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ கம்மியான குவான்டிட்டிக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன், மேகி தான் எடுத்துருக்கிறேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு ஒன்று எடுத்திருக்கேன், வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு எடுத்திருக்கிறேன். நான் எப்படி வந்து யூஸ்வலாக பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேகியை வந்து இந்த மாதிரி வேக வச்சுருவேன். லைட்டாக பாயில் ஆனோடனே வந்து அதை வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃப்ரைடேனால எப்போதுமே நான் வந்து சீக்கிரமே வந்து நான் என்னோடய குக்கிங் வேலைலாம் வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன். அண்டு பார்த்திங்கன்னா அந்த இது வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாயில் ஆகிடுச்சு, இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட் ஆஃப் நான் நூடுல்ஸ் பண்ணும் போது காய்கறிலாம் போடுவேன், கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி. அன்றைக்கி வந்து நான் எதுவுமே போடல, ஜஸ்ட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அதை மட்டும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நான் எதுவுமே இன்றைக்கி காய்கறிலாம் வெஜிடபிள்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, அப்படியே கிண்டி விட்டு அப்படியே மசாலா போட்டு ரெடி ஆகிடுச்சு மேகி, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் எடுத்துருக்கிறேன், ஃபிஷ்ஷு, பாறை ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, அண்டு பாறை மீன் அது. அண்டு புளி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஊற வச்சுருக்கிறேன். ஸோ கம்மியாக தான் நான் ஊற வச்சுருக்கேன், ஏன்னா நான் தக்காளி போடுறதுனால புளி வந்து அந்தளவுக்கு நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன். ஸோ இதை வந்து நல்லா ஒரு கரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு தடவை வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு வேறு மாதிரி பண்ணுவாங்க, ஏன்னா வந்து புளியில் வந்து எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணுறது வந்து எங்கள் மாமியார் வீட்டு ஸ்டைலு. இது பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கொரியண்டர் பவுடர் வந்து 4 டீஸ்பூன், அண்ட் டர்மரிக் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஜீரகத்தூளும் போடலாம், நம்ம வந்து கொரியண்டர் பவுடர்லேயே வந்து சேர்த்து அரைச்சிக்கிறதுனால இதில் வந்து குமின் பவுடர் வந்து தேவையில்லை. அண்ட் இது சைட் பார்த்திங்கன்னா தக்காளி பேஸ்ட்டு, இது வந்து தனியாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க அரைச்சி. ஸோ இது வந்து எங்கள் வீட்டு மெத்தடில் பண்ணிவிட்டு ஆணை கரைக்கிறது மட்டும் எங்கள் இன்லாஸ் வீட்டு ஸ்டைலில் நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ தக்காளி வந்து 3 எடுத்துருக்கிறேன், அண்டு வெங்காயம் வந்து 1 எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கியாச்சு. ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். அண்டு இப்போ வந்து ஆணத்தை வந்து தாளித்து விட்டுறலாம். அண்டு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஜிஞ்சர்லி ஆயில் எடுத்துக்கோங்க, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது நல்லெண்ணெய் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா அந்த வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அண்டு கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. அண்டு கார்லிக் வந்து நான் 1 எடுத்துருக்கிறேன். அண்டு ஷேலட்ஸு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்பவே வந்து ருசியாக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டு சைடெலாம் தேங்காய்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, நான் மாமியார் வீட்டு சைடு வந்து தேங்காய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் கத்திரிக்காய் வந்து கொத்துக்காய் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும், இந்த மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம சாம்பாருக்கு போடுற மாதிரி போட்டால் அது வந்து நல்லா இருக்காது, இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அண்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா வெங்காயம் எல்லாமே வந்து வதங்கணும். சப்போஸ் வெண்டைக்காய் இருந்தாலும் வெண்டைக்காயும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் பண்ணியாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நான் மிளகாய்த்தூள் வந்து இது வந்து ரொம்ப காரம் இருக்காது, அதனால வந்து நான் கம்மியாக வந்து அந்த கலருக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்டு அது கூட வந்து அந்த டர்மரிக் வாட்டர் அந்த மசாலா தண்ணி வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பேஸ்ட்டு கோகோனட் பேஸ்ட் அது வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன், என் இன்லாஸாக இருந்தால் நிறையா ஆட் பண்ணுவாங்க, எனக்கு கோகோனட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறது பிடிக்காது, பட் நான் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுமாதிரி கோரியாண்டர் பவுடரும் நான் ஃபிஷ் கிரேவிக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ண மாட்டேன், திட்டமாக தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்டு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அண்ட் இது வந்து நல்லா 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வந்து ஆணை வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஸோ ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிடலாம். அகெயின் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நான் என்னென்ன மசாலா எடுத்திருக்கேன்னா, ஃபென்னல் பவுடர், பெருஞ்சீரகத்தூள் அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இது வந்து ரொம்ப காரம் இருக்கிறதுனால கொஞ்சம் நான் அதிகமாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சால்ட் வந்து தேவையான அளவு. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும்.
அண்டு கொஞ்சம் கலர் பவுடரும் எடுத்துருக்கிறேன். அண்டு லெமன் வந்து குயீஸ் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து 1 hour அப்படியே ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா எனக்கு பாத்திரம் அதிகமாக இருந்துச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து 20 minutes ஆச்சு. ஆனை வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து வத்திருக்கு பாருங்கள். அந்தளவுக்கு வந்து நல்லா கொதிக்கணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ஓரளவு வந்து நல்லா வத்திருச்சு. என் ஆணை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு வரணும். ஸோ இந்தளவுக்கு வந்தோன்னே நம்ம வந்து மீன் வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷு எனக்கு வந்து இந்த கிரேவியில் போட்ட ஃபிஷ் பிடிக்காது, எனக்கு ஃப்ரை பண்ண ஃபிஷ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. மாங்காய் சேர்த்த மீனானனா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து மாங்காய் இல்லாமல் வந்து இந்த ஃபிஷ் கிரேவி சாம்பார் இதெல்லாம் வந்து வைக்க மாட்டோம். எப்படியாவது மாங்காய் இருக்கும். அண்ட் அனதர் சைட் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபிஷ் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை இருக்கும், அப்புறம் ஏதாவது ஒரு கூட்டு பொரியல் அந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீன்ஸு. எனக்கு பீன்ஸ் வந்து சாப்பிட பிடிக்கும், பட் அதை கட் பண்ணுறது நினச்சாலே ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். எனக்கு இந்த கட்டர் போர்டிலெலாம் வச்சு கட் பண்ண தெரியாது, எல்லாமே நின்றுட்டு இந்த மாதிரி கையிலே வச்சு கட் பண்ணிடுவேன் டக்கு டக்குன்னு. எனக்கு கட்டர் போர்டு வந்து சுத்தர ஆகாத உட்காந்துட்டு கட் பண்ணிவிட்டு பொறுமையாக இழுன்னு இழுக்கும். ஸோ இந்த மாதிரி டக்கு டக்கு நின்றுட்டே நான் வந்து கட் பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நார்மலான வந்து ஒரு பொரியல் தான். ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். அண்டு ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா 1 hour மேலே ஆகிடுச்சு, அண்டு டைமும் ஆகிடுச்சு. ஸோ அதனால நான் கடகடன்னு போகிறேன். அண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதோட சேர்த்து சாப்பிடும் போது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா தடவின ஃபிஷ்ஷை வந்து பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. கலரிங் வந்து ஆப்ஷன் தான். நான் வந்து கலர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், கொஞ்சமாக தான் நான் போட்டேன், ரொம்ப போடலை. அண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இன்சைட் பார்த்திங்கன்னா வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஃபிஷ்ஷும் வந்து நல்லா பாயில் ஆகிருக்கு, அண்டு மாங்காவும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ஃபிஷ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இது பார்த்திங்கன்னா நான் பீன்ஸ் பொரியல், அதுக்கு வந்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு கடுகு மஸ்டர்ட் சீட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்டு கருவேப்பிலை அண்டு ரெட் சில்லி ட்ரை சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வெங்காயமும் வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு அது கூட வந்து நான் உப்பும் ஆட் பண்ணிட்டேன். லேசாக ரொம்ப கொஞ்சமாக போடுங்க. மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எடுத்து வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு சைடு வேகட்டும். லைட்டாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றி அது தனியாக வச்சுட்டேன். அண்ட் இன்சைட் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு, அதாவது ஒரு சைடு வெந்துருச்சு. இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை, பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கேன். அண்டு இதுவும் பார்த்திங்கன்னா கடைசியாக இது வந்து வெந்த பிறகு வந்து கிரேட்டட் கோகோனட் வந்து யூஸ் பண்ணுங்கள், துருவுன தேங்காய். அண்ட் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமாஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து அன்றைக்கி லேட்டாக ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து தொழுக போயிட்டேன் அதோட. அண்ட் தென் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம், எப்போதுமே எனக்கு மதியானம் தூங்காட்டி சரி வராது, சரி குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா எப்போதுமே எனக்கு வாக்கிங் பண்ணுற ஹேபிட் இருக்குது. ஈவினிங் ஏன்னா எங்கள் வீட் சைடு ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ப்ளேஸு. ஸோ வாக்கிங் பண்ண ரிலாக்ஸ் பண்ண ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச இது தான். நைட் டைம்லேயும் நான் வாக்கிங் போவேன், அண்ட் ஈவினிங் டைம்லேயும் நான் வாக்கிங் போவேன், மார்னிங் டைமில் மட்டும் நான் போக மாட்டேன். அண்டு பார்த்திங்கன்னா சரி வாக்கிங்லாம் ஒரு 10 minutes போயிட்டு வெளியிலலாம் நின்ட்டேன். எங்கள் இன்லாஸ்க்கு வந்து புட்டிங் பண்ணலாம், ஏன்னா அவங்க புட்டிங் கேட்டிருந்தாங்க. ஸோ சும்மா அகரகரு சைனா கிராஸ் வச்சு கடல் பாசி வச்சு புட்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே தனியாக பார்த்திங்கன்னா கேரமல் புட்டிங் மிக்சர் பவுடர் இருந்தது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இது நார்மலாக உள்ளதான், சுகர் இல்லாமல் அவங்களுக்கு தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நார்மலாக சும்மா தண்ணி ஊற்றி அந்த சைனா கிராஸ் ஆட் பண்ணி அவ்வளோதான், சுகர்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஷாஷே கொடுத்துருக்குறாங்க, இந்த லிக்விட் ஷாஷே கேரமல் மிக்சர் புட்டிங்க்கு வந்து லிக்விட் ஷாஷே வந்து கொடுத்துருக்குறாங்க.
அண்டு பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து எனக்கு ஒரு டைம் தான் நான் பார்த்துருக்கேன், நான் மறந்துட்டேன். இது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுமா நிறைய ஆட் பண்ணுமா தெரியல, ஏதோ ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி இது பண்ணி விட்டேன். மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா, இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பவுலில் வந்து அந்த லிக்விடை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வைக்கணும். நான் வைக்காமல் டைரெக்டாகவே வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், அதான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த மில்க் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு, அந்த பேக்கில் வந்து மிக்சர் வந்து இருந்தது, இந்த கஸ்டர்ட் பவுடர் மாதிரியே வந்து ஒரு மிக்சர் இருந்தது, அதை வந்து நான் டைரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நான் கூல் பண்ணாமல் டைரெக்டாக எடுத்து ஊற்றினோன்னே எல்லாமே ரொம்ப மிக்ஸ் ஆகிடுச்சு ஒன்றா. அண்ட் உங்களுக்கே தெரியும், இங்கே பாருங்கள் இந்த நேரத்தில் வந்துருச்சு. சரி, அதோட கொஞ்சம் நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். ஸோ நைட் எடுத்து பார்த்தா நல்லா தான் வந்திருந்தது, டேஸ்ட்லாம் ரொம்பவே நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது ஒன்று தான் கொஞ்சம் சொதப்பலாக ஆகிடுச்சு, அந்த லிக்விடை வந்து செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், நான் வைக்காமல் டைரெக்டாக வந்து ஊற்றிட்டேன், அதான் ஒன்று. ஸோ இதோட வந்து இந்த ப்ளாக் வந்து எண்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிடும் போது வந்து கரெக்டாக ஒரு 11:30 இருக்கும், நான் மறந்துட்டேன். நான் ஈவினிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறந்துட்டேன், அதோட எடுக்கவே இல்லை. அது சாப்பிடும் போது ஒரு 11:30 இருக்கும். நான் ஈவினிங் டைம் இந்த மாதிரி வெளியில் வந்து சும்மா அப்படியே அந்த இதுக்குள்ளேயே நிற்பேன், வீட்டுக்குள்ளேயே நிற்பேன், ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ அப்போ ஷூட் பண்ணது தான் இது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கோவா ட்ரீ இருக்கும், இப்போ வந்து சீசன் நிறையா வந்து அந்த செங்காயாக காய்ச்சிருந்துச்சி, பார்க்கவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, பார்க்கவும் அப்படியே எச்சி ஒருனுச்சு. அதனால் நான் நிற்கும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று ஒன்று அப்படியே பறித்து பறித்து சாப்பிட்ருவேன் சில டைமு. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஃப்ரைடே வ்ளாக் வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை, டேக் கேர், பை. ஹஸ்னா நாச்சியா.